ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபயர் அஃபேர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசயமாக பென்டன் வீடியோ போடுற இத்தனை நாள் போடாமல் சுற்றிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கார்ட்டூன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சு, அதனால தான் நம்ம பென்டன் கண்டென்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அதை போட்டேன். ஆனால் பட் இப்போ ரொம்ப நாளில் பென்டன் கண்டென்ட் போடாதனால நம்ம சேனலில் வேறு நிறைய பென்டன் ஃபேன்ஸ் இருக்கிறனால இப்போ பென்டன் கண்டென்ட் போடுறேன். எல்லாருமே தம்ப்நெயின் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ அவ்வளோக்குள்ள ரீச் ஆகுதுனா நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம பென்டனோட வீழ்ச்சி வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்து இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். நம்ம பென்டன் ஒரு காலத்தில் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஸ்கூல் கட்டடிச்சுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன் இப்போ இவ்வளோ கீழே போயிருக்குன்னு அந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஒன் செகண்ட் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பெரியவங்க எல்லாருமே புரிஞ்சது, புதுசாக ஒரு கார்ட்டூன் பார்க்குறது வந்து ஆசையெல்லாம் வந்துச்சு. அதில் வர புதுசு புதுசாக அந்த மான்ஸ்டர்ஸ் ஏலியன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, வில்லன்ஸ் கொண்டு வந்தாங்க, நல்லா ஃபைட்டிங் சீன்ஸு, சின்ன பசங்க பெரிய பசங்க நல்லா நிறைய பேர் பார்த்தாங்க. நானுமே முன்னெல்லாம் லீவ் போட்டு இந்த பென்டன் பார்த்துருக்கேன். ஓகேவா, யார் யாரெல்லாம் எல்லாம் பண்ணிக்கேன்னு சொல்லுங்க. நல்லா லீவ் போட்டு பென்டன் பார்ப்பேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒவ்வொரு புதுசு புதுசாக சீரியஸ் கொண்டு வந்தாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம பெண்ணு பெரியவனாக வளர்ந்தான். புதுசு புதுசாக ஆன்லைன் ட்ரிக்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. வளர்ந்த பேர் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ பிடிச்சது எங்கள் பென்டன். அதில் ஒவ்வொன்றா பார்க்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக். ஓகேவா, பென்டன் கிளாசிக்னு சொன்னால் தான் தெரியும், ஏன்னா நம்ம பென்டன் ஆரம்பிச்சது இங்கே தான். ஓகேவா, இந்த பென்டன் கிளாசிக்கோட ஸ்டோரியை ஒரு குட்டி ஸ்டோரியமாக சொல்லியிருந்தேன். ஃபுட் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பெஞ்சமின் கர்வி டென்னிசன் அப்படிங்கிற ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு வந்து நம்ம சம்மர் வெக்கேஷன்லாம் லீவ் விடுவாங்களா, அது மாதிரி வெக்கேஷன் லீவ் விடும்போது அவன் கிராண்ட்பா கூட போகிறான். அப்போது காட்டுக்குள்ளே ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டுக்கிறான். அப்புறம் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது. ஓகேவா, அதை பார்த்துட்டு அவன் கிட்டே போகிறான். அதுலேருந்து ஒரு வாட்ச் வந்து அவன் கைக்கு கிடைக்குது. அதுவரை நிறைய ஏலியன் சாம்பிள்ஸ் டிஎன்ஏலாம் இருக்குது. ஓகேவா, அதை யூஸ் பண்ணி அவன் உலகத்தை ஊரெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறான். இந்த பென்டன் கிளாசிக் அப்படிங்கிற இந்த 10 வயசு பெண்ணுக்கு நிறைய எமோஷ்னல் ஆக்ஷன் அப்படின்னு நிறைய கொண்டு வந்துருந்தாங்க. ஓகேவா, அந்த ட்ராவலிங்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இல்லையே பில்கேக்ஸுங்கிறவங்கலாம் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு பில்கேக்ஸ் தாடி வச்சுக்க மொட்டை பயிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இல்லை என்ன வில்லன் பென்டன் கிளாசிக்கில் பிடிக்குமோ சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வில்லியாக்ஸ் தான் பிடிக்கும். நான் சொல்கிற விஷயத்த யார் எல்லாம் பண்ணிக்கணும் மட்டும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ ஒரு மால்குள்ளே போகிறீங்க. ஓகேவா, அவங்க ஒரு பென்டன் டாய் கிடச்சா யார் யாரும் அவங்க அம்மா அப்பாட்ட அடம்பிடிச்சி வாங்குவீங்க? நானும் அதை வாங்கிட்டா வீட்டுக்கே வருவேன், இல்லை வீட்டுக்கே வரமாட்டேன். அவ்வளோ அடம்பிடிச்சி நான் அதில் இருக்க டாய்ஸ்லாம் வாங்குவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயே நான் ஒருக்க ஸ்கூலுக்குலாம் அந்த வாட்ச்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பென்டன் வாட்ச்லாம் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கடுத்து வந்தது தான் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ். இதுக்கடுத்து வந்து தான் ரொம்ப சீரியஸாக கொண்டு வந்தாங்க நம்ம பென்டன் ஏலியன் ஃபோர்ஸு. 10 வயசுலேருந்து நம்ம பெண்ணுக்கு 16 வயசாகுது. நம்ம பெண்ணெல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டான். அவனுக்கு வர ஏலியன்ஸு புதுசு புதுசாக, சும்மாவே நமக்கு ஏலியன்ஸ்லாம் கிடச்சா தாறுமாறாக பார்ப்போம் லீவ் போட்டு. இதை வேறு புதுசு புதுசாக ஏலியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆம்னி ட்ரிக்ஸ் எல்லாமே மாற்றினாங்க, புதுசு புதுசாக கொண்டு வந்தாங்க எல்லாத்தையுமே. அதில் வர ஸ்வாம் ஃபயர்லாம் ஃபர்ஸ்ட் சீன் வந்தோடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே மெச்சூர்ட் ஆக்கிட்டாங்க. ஓகேவா, ஓரளவுக்கு ரொம்ப சின்ன பையனாங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக்கிட்டாங்க. ஏலியன்ஸ்லாம் கொண்டு வந்தோடனே நம்ம பென்டன்ல ஏலியன் ஃபோர்ஸ் செமையான வரவேற்பு. அப்புறம் இந்த ஆம்னி ட்ரிக்ஸ்லாம் மாற்றுறாங்க. ஓகேவா, இந்த ஆம்னி ட்ரிக்ஸ்லாம் மாற்றினோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறையா பேர் அந்த பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுலேயுமே ரொம்ப ரொம்ப வில்லன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம பென்னு குவென்னு எல்லாம் வந்த எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கெவின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வந்தாங்க. இதுலேயுமே நம்ம வில்காக்ஸ் வந்திருந்தா மொட்டை. பென் கிளாசிக்கோட பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்க்கு ட்ரிபிள் மடம்பு வரவேற்புக்கு வந்துச்சு. ஓகேவா, இதுக்கடுத்து வந்தால் பென்டன் அல்டிமேட் ஏலியன். எப்படி நான் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸு ட்ரிபிள் மடங்கு வந்துச்சுன்னு சொன்னோம், அதை விட பயங்கரமாக நம்ம பென்டன் அல்டிமேட் ஏலியனுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா இதில் வர ஆம்னிட்ரிக்ஸில் அப்கிரேடட் வெர்ஷன். இப்போ நம்ம ஒரு ஏலியனாக மாறோன்னா அதுக்கு அப்கிரேடட் வெர்ஷன் தான் நம்ம அல்டிமேட் ஏலியன்ஸ். அதுங்களையெல்லாம் காமிக்கும் போது நமக்கு புதுசாக தோணுச்சு, என்னடா இந்த மாதிரிலாம் மாற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி புதுசாக தோணுச்சு. நிறைய பேர் உள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, பென்டன் அல்டிமேட் ஏலியன் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்களாம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதை வேறு புதுசாக ஆம்னிட்ரிக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. பில்கேக்ஸுக்குலாம் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க அந்த ஏலியன் ஃபோர்ஸ் லாஸ்ட் எபிசோடில். அதில் வேறு அந்த ஃபன் எல்லாமே குறைச்சி ரொம்ப சீரியஸாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி குட்டி ஃபேன்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்த்தேன். இதுக்கடுத்து வந்தது தான் நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸ். கொஞ்சம் தடுமாடலாக ஆச்சு நம்ம பென்னுக்கு, ஏன்னா நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸில் ஃபுல்லாக
ஆர்ட் ஸ்டைல்லாம் மாற்றி என்னமோ வேற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. முதல்ல அதே பார்த்து பார்த்து பழகினால இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலுமே ஆனால் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸையுமே நிறைய பேர் விட்டுட்டு போக ஆரம்பித்தாங்க. அதனால புதுசாக எதாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வேற மாதிரி என்னமோ ட்ரை பண்ணாங்க. நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸில் ஃபன் அதிகமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பென்டன் அல்டிமேட்லேயே ரொம்ப ரொம்ப சீரியஸாக முடித்தாங்க. ஓகேவா, ஃபன்னை குறைச்சிக்கிட்டாங்க ஓரளவுக்கு. அதனால நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸ் ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. இதுலேயும் புதுசாக ஆம்னி ட்ரிக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் புதுசு புதுசாக வில்லன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறையா ஏலியன்ஸை காமிச்சாங்க புதுசு புதுசாக. ரூக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மல்டிவர்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் காமிச்சாங்க. டிமென்ஷன்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நிறையா பென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே பிடிச்சி போனால்தான் நம்ம ஓரளவுக்கு ஃபேன்ஸ் வெளியே போனாலும் திரும்பி கேதர் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாமே திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பென்டன் இப்போ வந்ததுதாங்க பென்டன் ரீபூட். என்ன தான் நான் சொல்லியிருந்தனோ ஆம்னிவர்ஸில் ஃபுல்லாக டிசைன்லாம் மாற்றுறாங்கன்னு, அதுலேருந்து எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டாங்க. ஓகேவா, நம்ம பென்டன் ரீபூட்னு கொண்டு வந்தாங்க. பென்னை சின்ன பையனாக மாற்றிட்டாங்க. இதுக்கு மேலே நான் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஃபால் ஆஃப் பென்டன், பென்டனோட வீழ்ச்சி. என்ன ப்ரோ நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ பென்டனோட வீழ்ச்சியை சொல்கிறீங்கன்னா நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும். இந்த ரீபூட் அப்படிங்கிற ஒன்று எப்போ அந்த பென்டன் சீரியஸ்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ ஏன் வந்த, அவங்களாம் ஏன் போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை கொண்டு வந்துருச்சு. எல்லாத்தையுமே சின்ன குழந்தைத்தனமாக பண்ணிட்டாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ஒரு ஒரு மூவிக்கு ரிலேட்டடாக நம்ம பென்டன் வந்துச்சு. ஓகேவா, அப்படி இருக்கும். நம்ம சின்ன பசங்க எல்லாமே நம்ம பென்டன் ஃபேன்ஸாக இருந்தோம். ஆனால் சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டாங்க. திரும்பவும் கிராண்ட்பா அந்த ரஸ்பகேட் அப்படி இப்படின்னு வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ரஸ்பகேண்டுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ எல்லாமே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா மாலுக்குள்ளே போனீங்கன்னா டாய்ஸ் வாங்க வெளியே வர மாட்டேங்கன்னு, அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால தான் அப்படி பண்ணாங்க. ஏன்னா டாய்ஸ் அவங்களுக்கு சுத்தமாக விற்க மாட்டேங்கு. ஏன்னா நம்ம ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம பென்டன் கிளாசிக் பார்க்குறோம். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மெச்சூர்டு சின்ன வயசு பையனாக இருந்திருப்போம். அப்புறம் பென்டன் ஏரியன் ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். அதே நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸ் பார்க்கும்போது நம்ம நல்லா வளர்ந்துருப்போம், ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருப்போம். அதே நம்ம திரும்பவும் பென்டன் ரீபூட் போட்டால் நம்மளால் பார்ப்போமா, பார்க்க மாட்டோம். நமக்கு டிஆர்பி ஆனால் அவங்களுக்கு குறையும். ஆனால் மித்தபடி அவங்களுக்கு நல்லா டாய்ஸ் விற்கும். அதனாலே நம்ம இப்படி பண்ணுறாங்க. ஏன் ப்ரோ அப்போ மார்வல் டிசி அவங்களுக்குலாம் இன்னும் பெரியவங்க பார்க்குற மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன் டாய்ஸ்லாம் விற்கிதில் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரிலேட்டடாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக மேங்கா விற்கிது. அவங்களுக்கு டாய்ஸ்லாம் விற்கலனாலுமே அவங்களுக்கு மேங்கா விற்கிது. ஓகேவா, மேங்கானா காமிக்கு அவங்களுக்கு அதெல்லாம் விற்கிது. ஏன் ப்ரோ அப்போ நம்ம பென்டனுக்கு மேங்கா இல்லைன்னா பென்டனுக்கு மேங்கா இருக்கா, நாங்கள் ஸ்டாப் பண்ணி டாய்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டாய்ஸ் நம்ம பென்டன் ஏலியன் ஸ்போர்ட் பார்க்கும்போது நம்ம போய் டாய்ஸ்லாம் வாங்க மாட்டோம். அதனாலே நம்ம சின்ன பசங்களை இவங்களை கேதர் பண்ணுறது சின்ன பசங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பென்டனை சின்ன வயசு பார்க்குற மாதிரி போட்டாங்க. அதனால தான் எல்லாமே போச்சு. நம்ம பென்டனோட ஃபாலு காரணமே அதான். அவங்களுக்கு டிஆர்பி சுத்தமாக வரல, டாய்ஸுமே இப்போ விற்க நின்று போச்சு. ஆனால் ஒரு வழியாக நம்ம பென்டன் ரீபூட்டை முடித்து ஏலியன் எக்ஸ்டென்ஷன் ஒரு மூவி கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் பென்னு, அல்டிமேட் ஏலியன் பென், ஆம்னிவர்ஸ் பென் அப்படின்னு நிறைய பேர் கொண்டு வந்து திரும்பவும் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ரீல் டெய்லர் காசு கூட பண்ணாங்க நம்ம பென்டனை. மித்தபடி ஆனால் டிஆர்பி ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. ரீட்டர் காசு பண்ணியுமே டிஆர்பி கம்மியாக தான் ஆச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே ஓச்சிட்டு கட்டிட்டாங்களே, திரும்ப எப்படி பென்டன் பார்க்க முடியும்? அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சுங்கிற எல்லாமே போயிடுச்சு. திருப்பி நம்ம ரீபூட்டையே ஏலியன் ஃபோர்ஸ் ரீபூட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசு புதுசாக எபிசோட்ஸ்லாம் எழுதிச்சாலும் நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது சின்ன பசங்க. ஓகேவா, இப்போ சொல்லுங்க யார் யாரெல்லாம் நம்ம பென்டனை திரும்ப போட்டால் பார்ப்போம் ப்ரோ, பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்லாம் திரும்ப போட்டால் பார்ப்போம் ப்ரோங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கேஸ், வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டேன். ஓகேவா, அதனால தான் இவ்வளோ லென்த்தாக போச்சு வீடியோ. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்டேன் ஏன்டா இப்போ பென்டன் இவ்வளோவா போக மாட்டேங்கி அப்படின்னு. அதனால தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், பிடிச்ச நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. நம்ம கோடி சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஓகேவா கைஸ், பாய்.